கல்வியின் சுகாதாரம் இரு கண்கள் என்று கலைஞருடைய நூலாண்டு சாரி நூலக திறப்பு விழாவில் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பேசுகின்ற போது திறந்து வைத்து பேசுகின்ற போது சொல்கிறார், திராவிட மாநில ஆட்சியினுடைய இரு கண்கள் என நான் அடிக்கடி கூறுவது கல்வியும் சுகாதாரம்தான். இதனால் வந்து கருணாநிதி நூற்றாண்டு தொடக்கமான கடந்த மாதம் 15ஆம் தேதி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையை சென்னை கிண்டியிலே திறந்து வைத்தேன். கடந்த மாதம் சரி, தற்போது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மதுரையில் திறந்து வைத்துள்ளேன். சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வோம் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் சென்னையிலே உயர் சிறப்பு மருத்துவமனையும் மதுரையிலே இந்த நூலகமும். இந்த இரண்டும் தேர்தல் அறிக்கையில் திமுக தராத வாக்குறுதிகள் அப்படின்னு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், இது உங்கள் அப்பாருக்கு செய்கிறது, நீங்கள் உங்கள் அப்பாருக்கு செய்கிறதுக்கு நீங்கள் திறந்தால் என்ன, திறக்காட்டா என்ன, வச்சா என்ன, வைக்காட்டா என்ன, ஏமா அப்பாவுட்டு காசை எடுத்து யாருக்கு செய்கிறது, உங்கள் அப்பாருக்கு செய்கிறது, நீங்கள் உங்கள் சொந்த காசில் செய்யுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்கிறோம். என்ன, நீங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கு லட்சம் கோடிகள் உங்கள்ட்ட இருக்குது. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸில் மாஸ் ஏசி மேளா. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸில் ப்ளூ ஸ்டார் 1.5 டன் இன்வெர்டர் ஏசி வாங்கினார் ரூபாய் 9000 மதிப்புள்ள சோஃபா ஃப்ரீ. உங்களின் பழைய ஏசிக்கு ரூபாய் 10,000 வரை தள்ளுபடி, மேலும் ரூபாய் 5,000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீ. அதுலேருந்து எடுத்து செய்யுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ என்னடா வந்து நாங்கள் இதை சொல்லாத வாக்கு, சரி சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்களேன் முதல்ல, சொல்லாத வாக்குறுதி இதெல்லாம் சொன்னதுலாம் எங்கள் அப்பாரை பற்றி நூற்றாண்டு விழாமலாம் நான் சொல்லலை. அந்த கிண்டியில் கட்டின மருத்துவமனையை பற்றியெல்லாம் நானாக கட்டி நானாக திறந்துட்டேன். 15 மாதங்களில் கட்டப்பட்ட மருத்துவமனை திறக்கப்பட்டது அப்படிலாம் சொல்கிறீல்ல. இப்போ வந்து பார்த்தீங்களா, இங்கே வந்து எத்தனை ஏக்கரில் கட்டப்பட்ட இது, இது சும்மா சாதாரண விஷயம் அல்ல. 27 ஏக்கரா 30 ஏக்கரா 27 ஏக்கர் ஆமாம், ஏக்கர் 18 கோடியே ஆமாம். இதில் வந்து சும்மா கட்டினிய கட்டிட்டேன் என்ன திறந்துட்டேங்கிறீங்க, ரைட்டு, வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லாதையும் செய்கிறது திராவிட மாடல் அரசாங்கம் என்பதற்கான சிறப்பு கூறுகள் எல்லாம் தென்படுகிறது, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் சொன்னியலை, அதை ஏன் செய்யலை, அதென்ன முக்கியம், அதில் இந்த சிறுபான்மை மக்களை ஏன் இப்படி வதைக்கிறீங்க, என்ன பாவம் செஞ்சோம் நாங்கள், என்னடா இது, அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா, திருத்தருவா சொன்னீங்களே, நீங்கள் சிறையில் விடியல் வரட்டும், வெளியில் அரசாங்கம் வரட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் விடிந்து விடும் என்றுலாம் சொன்னீங்களே, பாவம் இன்றைக்கு வரையில் திமுக வந்து விடிஞ்சிருந்தது. ஆமாம், விடிஞ்சிருந்து சொன்னீங்களே, உங்கள் அரசாங்கம் வந்து விடியலையே, 2 ஆண்டுகள் சென்றும் கூட இன்னும் சிறைச்சாலையில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 27 ஆண்டுகள் 1-2 ஆண்டுகள் அல்ல, கழிந்து கொண்டிருக்கிறதே, இத்தனை ஆண்டுகளையும் கழித்து விட்டு சிறைச்சாலையிலே விட்டு விழுந்து கிடக்கிறானே. நான் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் நாங்கள் சொல்லலை, மற்றவங்களுக்கு சேர்த்து கேட்குறோம், வாங்க எல்லாரையும் வெளியிடுங்களே. அது நீங்கள் சொன்ன வாக்குறுதி முதல்வர் அவர்களை யாமம் போட்டுக்கிறோம். அதிகமாக பேசினா வந்து சில பேர் கோவம் வந்துடும், என்ன இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. பேச வேண்டியதை பேசித்தானே ஆகணும்.